கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நேய உள்ளங்களுக்கும் எனது இந்நேர நெஞ்சார்ந்த வந்தனங்கள். வாழ்வின் வலியோர பொருட்கள் என்ற பகுதியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய வாழ்வின் வலியோர புல்லாக பயமும் வெற்றி தோல்வியும் என்ற பகுதி பரப்பின் ஊடாக உங்களை அழைத்து செல்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். யாராலேயோதான் முடியும் என்கின்ற பயம் உன்னை தோல்வியடைய வைக்கும், என்னாலேயேதான் முடியும் என்கின்ற நயம் உன்னை வெற்றியடைய வைக்கும். உண்மைதான், ஒரு இலக்கை நாங்கள் நிர்ணயித்து விட்டால் அதிலே வெற்றி தோல்வி என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகிறது. வெற்றியோ தோல்வியோ நிச்சயமாக இருக்கிறது. ஒரு லட்சியத்தை பொறுத்தவரையிலே, ஒரு இலக்கை பொறுத்தவரையிலே, ஒரு அம்பை ஒரு கனியை நோக்கி நாங்கள் எறிகின்றோம் என்றால் அந்த கனியை தவிர வேறு எதுவும் தெரியக்கூடாது. சிலருக்கு கனியை தவிர எல்லாம் தெரியும். இந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய இலக்கு என்பது சரியானதாக இருக்க வேண்டும், மிக கண்ணியமாக கருத்தொருமித்ததாக இருக்க வேண்டும். அவ்வாறு நோக்குகின்ற பொழுது அந்த மனிதன் யா ஒரு செயற்பாடு செய்கின்ற பொழுது தான் வெற்றியடைய முடியும் என்கின்ற எண்ண கருத்தை முன்வைக்கின்ற பொழுது இது யாராலேயோ தான் முடியுது, மற்றவர்களால் தான் செய்ய முடியும், என்னால் செய்ய முடியாது, மற்றவர்களால் தான் இதை நிறைவேற்ற முடியும், அவர்களிடம் தான் இந்த ஆளுமையும் ஆற்றலும் இருக்கிறது, என்னிடம் இத்தகைய ஆளுமையும் ஆற்றலும் இல்லை என்கின்ற உணர்வு அவனுக்குள்ளே, அந்த பய உணர்வு அவனுக்குள்ளே வந்துச்சென்றால் அவன் நிச்சயமாக தோல்வியைத்தான் அடைந்து கொள்வான். இந்த பய உணர்வு எங்களுக்குள்ளே வரக்கூடாது. சண்டை என்று வந்தால் சண்டை கிழியத்தான் செய்யும் என்று கூறுவார்கள். போட்டிக்கென்று வந்து விட்டீர்கள், எதற்கும் பயப்படக்கூடாது. நீந்த தெரியாதவன் ஆற்றுக்குள்ளேயோ குளத்துக்குள்ளேயோ இறங்கக்கூடாது. அவர் நீந்த வேண்டும் என்று நீ ஒரு இலக்கினை நிர்ணயித்து விட்டாய் என்றால் கையை காலை அடித்தையோ நீச்சல் பழகிக்கொள்ளுவாய், உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ளுவாய். ஆகவே அந்த பய உணர்வு, இது மற்றவர்களால் தான் முடியும், மற்றவர்கள் தான் இதை நிறைவேற்றுவார்கள் என்கின்ற அந்த பய உணர்வு தோல்வியைத்தான் வரவழைக்கும். நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைய முடியாது. என்னால் மட்டும்தான் முடியும், என்னாலேயே தான் முடியும் என்கின்ற நய உணர்வு, அதாவது நயம் நன்மையை பயக்கின்ற உணர்வு, அந்த உணர்விலேயே நய உணர்வு என்று கூறப்படுகிறது. ஒன்று பய உணர்வு, இது நய உணர்வு. அது நன்மையை மட்டும்தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு, நய உணர்வு. அந்த நய உணர்வு வெற்றியை தவிர வேறு எதனையும் அளிக்காது, வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே நாங்கள் எந்த இலக்கினை எதிர்நோக்குகின்றோமோ, எந்த இலக்கினை நாங்கள் அடைகின்றோமோ, எந்த இலக்கினை நாங்கள் அடையப் போகின்றோமோ, இதை நிர்ணயித்திருக்கின்றாயோ, அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது அந்த இலக்கு என்னால் மட்டும்தான் முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்தை, கோரிக்கையை, கோட்பாட்டை எனக்குள்ளே வகுத்து கொள்ள வேண்டும். என்னை தவிர வேறு யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது, நான் மட்டும்தான் இந்த காரியத்தை செய்து முடிப்பேன், என்னால் நிச்சயமாக வெற்றியடைய முடியும் என்கின்ற ஒரு தேவையோடும் தாற்பயத்தோடும் எங்களுடைய அந்த நய உணர்வை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கை கொள்ள வேண்டும். அந்த நய உணர்வு எங்களுக்கு நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி தரும். எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களோடு சேர்ந்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி தரும், அதில் சந்தேகம் எதுவும் இல்லை. ஆகவே இந்த மனிதர்களாக இருக்கின்ற நாங்கள் மற்றவராலேயே தான் முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்தை கைவிட வேண்டும். என்னால் மட்டும் இது முடியும் என்கின்ற உணர்வை நாங்கள் எங்களுக்குள்ளே வகுத்து கொண்டால் வெற்றி எங்களை தேடி வரும், வெற்றி மட்டும்தான் எங்களை தேடி வரும். ஆகவே அந்த வெற்றி என்கின்ற இலக்கினை, வெற்றி என்கின்ற ஒரு சிகரத்தினை நாங்கள் அடைய வேண்டும் என்றால் நான் நிறைவேற்றுவேன், என்னால் அதனை நிறைவேற்ற முடியும் என்கின்ற ஒரு உத்வேகம், ஒரு மனத்தைரியம், மனப்பலத்தை ஏற்படுத்த வேண்டும். பயம் என்கின்ற மனப்பயம் வந்துவிட்டதென்றால் எதையும் சாதிக்க முடியாது. ஆகவே அந்த மனப்பலத்தை நாங்கள் எங்களுக்குள்ளே ஏற்படுத்தி வெற்றியுடையவர்களாக வாழ்வது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் வெற்றிக்கு ஒரு தூண்டுதல் கருவியாக நாங்கள் அமைவோம் என்று கூறி இன்றைய வாழ்வின் வலியோர பொருட்கள் பகுதியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.